திமுகவின் நிர்வாக தன்மையற்ற ஓராண்டு கால ஆட்சியால் மக்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அக்கட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகளின் அராஜக போக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருக்கும் போதே உணவகத்தில் இலவசமாக பிரியாணி கேட்டு மிரட்டிய திமுக பிரதிநிதிகள் இப்போது டீ கடை வரை தங்கள் ரவுடிசத்தை நடத்தி வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து போன்றவை பெருகிவிடும் என்று பொதுமக்களிடையே ஒரு கருத்து உண்டு. ஆம், ஆட்சிக்கு வந்ததுமே திமுகவினர் சென்னை முகப்பேரில் உள்ள அம்மா உணவகத்தை வன்மத்தோடு அடித்து நொறுக்கினார்கள். இந்த வீடியோ இணையத்தில் பரவி வைரலாக திமுகவினரின் இந்த செயலை பொதுமக்கள் கடுமையாக விமர்சிக்க தொடங்கினர். திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய பேரூராட்சி நகராட்சிக்கான தலைவர் இடங்களில் திமுகவினரே போட்டி போட்டு வெற்றி பெற்றனர். கூட்டணி கட்சிகள் திமுக தலைமையிடம் கோரிக்கை வைத்ததன் மூலம் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய இடங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவினரை பதவி விலக சொல்லி திமுக தலைமை உத்தரவிட்டது. இதில் வேடிக்கை என்னவென்றால், பல திமுக நிர்வாகிகள் உத்தரவை மதிக்காமல் பதவி விலக மறுத்தனர். உள்ளாட்சி பிரதிநிதிகளாக பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே அராஜக போக்கை தொடங்கிவிட்டனர் திமுக கவுன்சிலர்கள். டீ கடைகளில் மாமூல் கேட்பது, தர மறுத்தால் கடையை சூறையாடுவது, சிங்கம் படத்தில் வரும் பிரகாஷ்ராஜ் போல் புதிதாக வீடு கட்டுவோரை பணம் கேட்டு மிரட்டுவது, காவல்துறையை பணி செய்ய விடாமல் தடுப்பது என பல அராஜகங்களை செய்து வருகிறார்கள் திமுக கவுன்சிலர்கள். திமுக பெண் கவுன்சிலர்களின் கணவர்கள் தங்களை கவுன்சிலர்களாகவே பாவித்துக் கொண்டு நடந்து கொள்கிறார்கள். நேரடியாக மக்களையும் மிரட்டுகின்றனர். உதாரணமாக, சென்னை மாநகராட்சி 34வது வார்டு உறுப்பினராக இருப்பவர் ஷர்மிளா காந்தி. இவர் தனது அலுவலக இருக்கையில் கணவரை அமர்த்தி அவர் மூலம் வீடு கட்டும் உரிமையாளர்களை மிரட்டும் வீடியோ வைரலானது. இதுபோன்று எண்ணிலடங்கா சம்பவங்கள் திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகளால் தமிழகம் முழுவதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் அராஜக போக்கு பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.